ஹலோ காய்ஸ், செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் உள்ள பெண்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருப்பாங்கள்ல, இந்த மாதிரி வந்து இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வந்து சேர்த்து வைக்கிற பழக்கம் வந்து இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்போம். இதை வந்து சேர்த்து வைக்கிறப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டி வந்துட்டு நம்ம எடுக்க முடியாத மாதிரி இருக்கும், இல்லை அசிங்கமாக இருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டீ குடிக்கிற கப் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒயிட் கப் வந்து எடுத்துக்கோங்க. அதிலே இந்த ரப்பர் பேண்ட் எல்லாம் கொட்டி அப்படி க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருங்க. இப்படி வச்சுட்டா போதும், இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும், எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 2, இப்போது என்னென்னா, சமையலுக்கெலாம் மிளகாய் வந்து யூஸ் பண்ணுவோம். பச்சை மிளகாய் வந்து யூஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய டைம் வந்து சுருங்கி போயிடும், ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து மிளகாய் சுருங்காமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த மிளகாவோட காம்பை வந்து எடுத்துருங்க. காம்பு வந்து தனியாக பிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டப்பா, இல்லை வந்து அலுமினிய பாத்திரமாக இருந்தாலும் கூட ஓகே, டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி பாத்திரத்தில் இல்லை இந்த மாதிரி டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ டிப் நம்பர் 3 பார்க்கலாம். வீட்டில் சாப்பாடு வந்து நம்ம வடித்து வச்சுருக்கும் போது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம். அந்த டைமில் வந்து என்னென்னா, உள்ளே வந்து சின்ன சின்ன எறும்பெல்லாம் வந்து போக வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. மழை டைம்லலாம் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து இந்த மாதிரி சாப்பாட்டிலலாம் வந்து எறும்பு வந்து உள்ளே போயிடும். அந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, டால்கம் பவுடர் இருக்குல்ல, நீங்கள் என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. நான் ஜான்சன்ஸ் பேபி பவுடர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பவுடரை வந்துட்டு நீங்கள் சாப்பாடு வைக்கிற இடத்துல கொட்டிக்கோங்க. லைட்டாக வந்து பவுடர் போட்டுட்டு அது மேலே சாப்பாடு பாத்திரத்தை வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பவுடரோட வாசனைக்கு வந்து எறும்பு வராது. சாப்பாடு பாத்திரம் இந்த மாதிரி வச்சுட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதை இட்லிலாம் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இப்படி கூட வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வைக்கிறவங்களுக்கு இந்த டிப் வந்து யூஸ் ஆகும். லாஸ்ட் டிப், டிப் 4 வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபோன் வந்து எல்லாருமே வந்து சார்ஜ் போடுவோம். சார்ஜ் போடுறப்போ வந்து இந்த சார்ஜர் இருக்குல்ல, சார்ஜர் வந்து இந்த இடத்துல அந்த இடத்துல வந்து டேமேஜ் ஆகும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உள்ள உள்ள பின்னெல்லாம் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி வெளியில் உள்ள ஒயர்லாம் வந்துட்டு உறிஞ்சி வந்துடும் நிறைய டைமில். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நார்மலாக இருக்கும்போதே இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வந்து ஒன்று எடுத்து அதில் வந்து சுற்றி விட்டுக்கோங்க. ரப்பர் பேண்ட் வந்து சுற்றி வைக்கிறப்போ அந்த இடம் வந்துட்டு உறிஞ்சி போகாமல் இருக்கும், எப்போவும் வந்து புதுசு போலவே இருக்கும். இந்த எல்லா டிப்பும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எல்லா டிப்பும் வந்து நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.